வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சுதா மேம் பேசுகிறேன் போன வீடியோவில் நம்ம அருமையான பாடல் ஒன்று பார்த்தோல்ல அந்த பாடலை எல்லாரும் பாடி பழகிட்டீங்களா சரி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கதை பார்க்க போகிறோம் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இந்த கதையோட தலைப்பு இலையும் காயும் இது ஒரு குட்டி எலியோட கதை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு குட்டி எலி இருந்துச்சான் அந்த படத்தை பாருங்க அந்த குட்டி எலி எதை பற்றி யோசிச்சுட்ருக்கு செல்ஃபோன் பற்றி தானே யோசிச்சிட்ருக்கு அது யோசிச்சுக்கிட்டே போய் அவங்க அம்மாட்ட அம்மா அம்மா எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுங்கம்மா நானும் எல்லார் மாதிரியும் செல்ஃபோனில் கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அவங்க அம்மா சொன்னாங்களாம் இல்லை இல்லை நீ இப்போது குட் குட்டி இருக்க நீ வளர்ந்து பெரிய எலியான பிறகு உனக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா அந்த குட்டி எலி அம்மா சொன்னபடி கேட்கவே இல்லையாம் அழுது அழுது அடம் பிடிச்சுட்டே இருந்துச்சான் அம்மா சொன்னாங்களாம் இல்ல இல்ல இப்ப முடியவே முடியாது நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் உடனே அந்த குட்டி எலி அவங்க அப்பாட்ட போய் அப்பா அப்பா கேம் விளையாடுறதுக்காக அம்மாட்ட செல்ஃபோன் கேட்டால் வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அவங்க அப்பா எலி சொன்னாங்களாம் உனக்கு விளையாட்டு தானே விளையாடணும் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறேன் உனக்கு புதுமையான விளையாட்டுக்கள்லாம் நான் சொல்லித்தாரேன் நானும் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எலி கையை பிடிச்சி அவங்க அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போனாங்களா அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க தெரியுமா ஒரு பசுமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் அங்கே நிறைய மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே இருந்துச்சான் அந்த குட்டி எலிக்கு சந்தோஷமா இருந்துச்சான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பூவரச மரத்துக்கு கீழே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாங்களாம் அந்த பூவரச மரத்தோட இலை எப்படி இருக்கும்னு தெரியுமா கூர்மையா இருக்கும் அதோட காய்கள் வந்து பம்பற மாதிரி இருக்குமா பம்பரம்னால் உங்களுக்கு தெரியல அது பம்பரம் சுற்றி சுற்றி விளாடுவீங்களே அந்த பம்பரம் மாதிரியே இருக்குமா அந்த காய் அப்போது அந்த பூர சமரத்தோட இலையை எடுத்து அந்த அப்பா எலி வந்து சுருட்டி சுருட்டி குழல் மாதிரி செஞ்சாங்களாம் பீபி குழல்லாம் ஊதி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இருக்கீங்களா திருவிழா டைம்லாம் நீங்கள் போய் பீபி வாங்கி வாங்கி ஊதுவீங்கள அதே மாதிரி இலையை சுருட்டி சுருட்டி அப்பா ஊதி ஊதி காட்டினாங்களா குட்டி எலி பார்த்து பார்த்து ரசித்து மகிழ்ந்துச்சான் அதுவும் ஒரு குட்டி இலையை எடுத்து சுருட்டி சுருட்டி பீப்பி கொழல் செஞ்சு அப்பா கூட சேர்ந்து ஊதி ஊதி விளாண்டுச்சான் அதுக்கப்புறம் அந்த அப்பா எலி அந்த மரத்தோட பம்பரக்காயை எடுத்து குட்டி எலிக்கு சுற்றி சுற்றி காட்டினாங்களாம் உடனே அந்த குட்டி எலி கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுவும் அந்த மரத்தோட காயை எடுத்து பம்பரம் சுற்றி சுற்றி விளாண்டுச்சான் அவங்க அப்பாவும் அந்த குட்டி எலியும் மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த அப்பா எலி குட்டி எலிக்கு வண்டி செஞ்சு கொடுத்தாங்களாம் இங்கே பார்த்தீங்களா படத்தில் பாருங்கள் குட்டி எலி எவ்வளோ ஜம்முன்னு அந்த வண்டியில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அந்த அப்பா எலி அந்த தேங்காய் முடியெல்லாம் எடுத்து வண்டி செஞ்சு அப்புறம் இந்த வண்டிக்கு குட்டி குட்டி சக்கரங்கள்லாம் செஞ்சுச்சான் அந்த செடி கொடியெல்லாம் எடுத்து கயர் மாதிரி திருச்சி சின்ன வண்டி செஞ்சாங்களா அந்த வண்டி குட்டி எலிக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சான் அதுக்காக வண்டியில் அவங்க அப்பா அதை உட்கார வச்சு இழுத்துட்டே போனாங்களா அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் விளாண்டு விளாண்டு போயிட்டாங்களாம் அவங்களுக்கு தண்ணி தாக எடுத்துச்சான் அதுக்காக பக்கத்தில் உள்ள அருவிக்கு போனாங்களாம் அந்த அருவியிலேருந்து எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்களா அப்போது அந்த அப்பா எலி பக்கத்தில் நீளமாக குச்சி கிடந்ததா நடுவில் ஓட்டருக்குள்ள அந்த குச்சி அந்த நீளமான குச்சி எடுத்து அருவியில் உள்ள தண்ணியை அந்த குச்சி வெளியே எடுத்து அந்த எலி வாயில் ஊற்றுனாங்களா அந்த எலி அப்படியே ஸ்ட்ரால தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிச்சிச்சான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் அந்த நேரம் பார்த்து திடீர்னு பெரிய மழை வந்துருச்சான் அப்போ அந்த குட்டி எலிக்கும் அவங்க அப்பா எலிக்கும் எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியலையா ஏன்னா நிறைய மழை தண்ணி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டில் இருந்த மரப்பட்டையெல்லாம் உரிச்சு ஒரு போட் மாதிரி செஞ்சாங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்களா போட் மாதிரி செஞ்சிருக்காங்கள அப்புறமா அதில் துடுப்பு போட்டு அப்படியே போட்ல போற மாதிரியே தண்ணியில போனாங்களாம் அந்த குட்டி எலி நனையாமல் இருக்கிறதுக்கு அந்த காட்டில் உள்ள ஒரு பெரிய இலையை எடுத்துகிட்டு வந்து கொடை மாதிரி பிடிச்சிட்டு போச்சான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா படத்தில் அது கொடை மாதிரி பிடிச்சிருக்கா கொடை மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாங்களாம் அப்புறம் வீட்டில் போய் அந்த குட்டி எலி தூங்க கிளம்பிருச்சான் அப்போது படுத்துக்கிட்டேமோ நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டுலாம் விளையாண்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அதுக்கு ரொம்ப பிடிச்சு கிடைச்சான் எல்லா விளையாட்டும் அப்பா சொல்லி கொடுத்த விளையாட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை குடிச்சி கொடுத்துச்சுல அதுக்காக அதுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒரு செல்போன் கொண்டு வந்தாங்களாம் அந்த குட்டியிலேயே அந்த செல்ஃபோனை வேண்டான்னு சொல்லிடுச்சான் எதுக்கு தெரியுமா அதுக்கு செல்போன்ல விளையாடுற கேமை விட அப்பா கூட விளையாண்ட விளையாட்டுகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா அதனால குழந்தைகளே நீங்களும் என்ன செய்யணும் அம்மாட்ட கேம் விளையாடுறதுக்கு ஃபோனை வாங்கக்கூடாது சரியா நீங்கள் அதை விட அற்புதமான விளையாட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட பாட்டி தாத்தாட்ட அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்போது நீங்கள் நிறைய விளையாட்டுகள் தெரிஞ்சுக்கலாம் அந்த விளையாட்டுக்கள்லாம் உங்களுக்கு உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனதுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சரியா குழந்தைகளே நன்றி